வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை. ஹாய் வீவர்ஸ், உங்கள் பார்வை எங்கள் தேவை. தொடர்ந்து உங்கள் அன்பை ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். இன்றைக்கி நடிகர் மயில்சாமி அவர்கள் வந்து முக்தி அடைஞ்சது பார்த்தி அப்படின்னாக்கா, திரை உலகத்துக்கு மாத்திரமில்லை பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயந்தான். என்ன காரணம் அப்படின்னா, அவர் நடிகர், புகழ்பெற்ற நடிகர், அதனால் அப்படின்னு நான் சொல்ல வரல. மக்களுக்கு சேவைகள் அந்தளவுக்கு செஞ்சுருக்காரு. ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நல்லாவே தெரியுது. கொரோனா காலமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னாக்கா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கட்டும், அந்தளவுக்கு பெத்த தாய் மாதிரி பார்த்துருக்காரு, வச்சுருக்காரு. அவங்களே கண்ணீர் விட்டு சொல்லும்போது நமக்கே கண்ணீர் வந்துடும் போல் அந்தளவுக்கு இருக்குது. அந்த நடிகர் எப்பையும் போல் ஒத்து ஒதுவாக, நான் அன்றைக்கே சொன்னேன் இன்றைக்கே சொன்னேன், அவர் கூட கடைசியாக வந்து கருவாட்டு சாப்பிடணும்னு சொன்னார். இந்த ரேகா நாயரை அதை சொல்லுது, கடைசி கருவாட்டு குழம்பு பற்றி என்கிட்ட பேசினார் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாள். கடைசி டீ குடிக்கிறத பற்றி பேசினா, அது ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா மைக்கு கொடுத்தா பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நடிகரும் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க, மக்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கா, இவ்வளோ பண்ணியிருக்காரு, தனக்கு கூட செலவுக்கு இல்லை அப்படின்னா கூட அதை மக்களுக்கு பொது சேவைக்கு தான் கொடுப்பார், தான் கூட கஷ்டப்படுத்துக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறாங்க. கஷ்டப்படுத்துக்கிட்டு இருக்கா விட்டுக்கிட்டு இருக்காருன்னா அதான் உதவி செய்யலாம். நடிகர் சங்கமாக இருக்கட்டும், அவள் குடும்பத்துக்கு யாரும் பண்ண போகிறாங்களா கிடையாது. பத்தோட பதினொன்றா பேசிட்டு அவள் பாட்டுக்கு நீட்டாக அவள் வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதை சொந்த விஷயம், மனுஷ வாழ்க்கை அப்படித்தான். அது மாத்திரம் இல்லாமல் திருவண்ணாமலையின் பார்த்தி அப்படின்னாக்கா எவ்வளவோ சேவைகள் செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. உணவு வழங்குறதுலேருந்து தண்ணி போத்தல் போகிற வர மக்களுக்கு அந்தளவுக்கு சேவை செஞ்சுருக்காரு, அந்தளவுக்கு பற்றுள்ள மனுஷனாக இருந்திருக்காரு. அதனால் பார்த்துதான் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அதுவுமா ஒரு நல்ல நாள், முக்தி அடைஞ்சதுங்கிறது பெரிய விஷயம். எல்லாருக்குமே அந்த முக்தி கிடைக்காது. எவ்வளோ பெரிய அப் அண்ட் டக்கராக இருக்கட்டும், ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அது கிடைக்கிறது வந்து சாத்தியக்கூடல. இவருக்கு நல்லபடியாக கிடச்சிருக்கு. நம்ம பார்த்திபன் அவர் பேசும்போது சொன்னார், அவர் பிள்ளைகளுக்கு ஏதாவது சினிமா வாய்ப்பு கொடுக்கணும், அவர் குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் சொன்னார், பிள்ளைகளுக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்தா அப்படின்னா குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு, செழிப்பாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேர்தான் பேசியிருக்காங்க அதை பற்றி. மற்றபடி யாரும் பொதுவாக எப்பையும் போல் பத்தோட பதினொன்னா ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் அட்டாக் வந்துச்சு, நாங்கள் அப்போவே சொன்னோம் அவர் சரி என்னத்தை அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் மக்கள் சேவை பொது சேவை இந்த மாதிரி சேவையில் இருந்துட்டார் வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி எப்பையும் போல் பேட்டி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டுருக்காங்க. சிலரில் பலர் பார்த்தி அப்படின்னாக்கா இன்றைக்கி யூடியூப்பில் புது புது புதுசாக அவர் எப்பயோ பேசின வீடியோ இன்றைக்கி வந்து கட் பண்ணி ஒட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் மாதிரி அவரும் பார்த்தி அப்படின்னா பல மேடைகளை வந்து தத்துவ கதைகள் சொல்லியிருக்காரு, இப்போ தான் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி யாரும் கண்டுக்கலை என்னத்தை அப்படின்னா, இன்றைக்கி பார்த்து அப்படின்னாக்கா கமாண்டில் அப்படியே புகழ்றாக, ஆஹா ஓஹோ என்னமா சொல்கிறார் வாழ்க்கையை பற்றி அப்படி இப்படின்னு. கடைசி நிமிடம் கூட தன் உயிர் போனதை கூட சொன்னார் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு இதில் புது விதமாக போடுறாங்க. சிலர் அவரோட சொத்து மதிப்பு என்னென்ன போட முடியுமோ எல்லாம் போட்டுறாங்க. ஏன்னா என்ன இந்த வாரம் திறந்தேன் ட்ரெண்டிங்கில் இருக்கும், அப்புறம் அடுத்த வாரத்தில் புது நியூஸ் வந்துச்சுன்னா அது மாறி போயிடும். ஆனால் என்ன இருந்தாலும் அவர் தன்னலமற்ற சேவை எப்போயுமே மாறாது, மக்கள் மனசில் கண்டிப்பாக நிற்கும். அந்த மாதிரி மனுஷன் மறுபடி பிறந்து வர்றது கஷ்டம்தான். வேக்கு அவர்கள் பொது சேவை செஞ்சுருக்காரு இல்லைங்களா, ஆனால் இந்தளவுக்கா அப்படிங்கிறது தெரியலை. இவர் அப்படி கிடையாது, எவ்வளவோ நன்கொடைகள் மாதிரி எவ்வளவோ சேவைகளை செஞ்சுருக்காரு, அது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை பார்த்துருக்கலாம். சிவபக்தர்களும் வந்திருந்தாங்க, எல்லா மக்களும் கலந்து வந்திருந்தாங்க, எந்த ஒரு வேற்றுப்பாடும் இல்லை, அந்தளவுக்கு இருந்தது. நல்ல நல்ல நல்லபடியாக முக்தி அடைஞ்சிச்சா, நீ மறுபிறவி கிடையாது, அந்த பிறவி கிடைக்கிறது பெரிய விஷயம், கொடுத்து வச்சுருக்கணும். நல்லபடியாக அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல விடியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.